மாநில அளவிலான எஸ்சி ஆணையம் அமைப்பது மற்றும் அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டங்கள் நடத்துதல் தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் மனு அளித்தார். விழுப்புரம் தொகுதி எம்பி ரவிக்குமார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் 2004 எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு தனித்தனியே தேசிய ஆணையங்கள் உருவாக்கப்படுவதற்கு சட்டம் இயற்றப்பட்டது. தேசிய அளவிலான ஆணையம் அமைக்கப்பட்டது போல மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மாநில எஸ்சி எஸ்டி ஆணையங்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த சட்டம் அறிவுறுத்துகிறது. தேசிய அளவில் ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது போலவே மாநில அளவிலான எஸ்சி மற்றும் எஸ்டி ஆணையங்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா உள்ளிட்ட 12 மாநிலங்களில் மாநில தேசிய ஆணையங்கள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. 2021 தமிழ்நாடு அரசும் மாநில ஆணையத்தை உருவாக்கியிருக்கிறது. தேசிய அளவில் அமைக்கப்பட்டுள்ள மகளிர் ஆணையம், குழந்தைகள் உரிமைகள் ஆணையம் ஆகியவற்றுக்கு மாநில ஆணையங்களை புதுச்சேரி அரசு அமைத்துள்ளது. ஆனால் இந்தியாவில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி ஆணையத்துக்கான மாநில ஆணையம் இதுவரை இங்கே உருவாக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. எனவே இனியும் காலம் தாழ்த்தாமல் மாநில அளவிலான ஆணையத்தை அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வன்கொடுமை தடுப்பு சட்டம் விதிகள் 1995 விதி 16 முதல்வர் தலைமையில் மாநில அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவை உருவாக்கியுள்ளது. அதேபோல விதி 17 மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் தலைமையில் மாவட்ட அளவிலான விழிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவை உருவாக்கியுள்ளது. இந்த குழுக்கள் காலமுறைப்படி கூட்டப்பட வேண்டும். நான் நாடாளுமன்றத்தில் 17/3/2020 எழுப்பிய உடுகுறியிட்ட வினாவுக்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 2017-2018 ஆகிய ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே இந்த குழு முதலமைச்சர் தலைமையில் கூடியுள்ளது என்றும், ஆண்டுக்கு 4 கூட வேண்டிய மாவட்ட அளவிலான குழுக்கள் ஒருமுறை கூட கூடவில்லை என்றும் தெரிவித்தார். இது அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது. இந்த குழுக்களை உரிய காலமுறைப்படி கூட்ட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்திலும் எஸ்சி எஸ்டி ஆணையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இங்கே ஏற்கனவே மகளிர் ஆணையம், குழந்தைகள் நல பாதுகாப்பு ஆணையம் போன்ற ஆணையங்கள்லாம் இருக்கின்றன. எனவே இதையும் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக செய்வதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் வன்கொடுமை தடுப்பு சட்ட விதிகளின் அடிப்படையில் விதி 16 கீழ் மாநில அளவில் விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் ஆண்டுக்கு 2 கூட்டப்பட வேண்டும். அதுபோல் விதி 17 கீழ் மாவட்ட அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழு கூட்டங்கள் ஆண்டுக்கு 4 கூட்டப்பட வேண்டும். இது தொடர்பாக நான் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பிய போது அங்கே சமூக நீதி அமைச்சர் எனக்கு அளித்த பதிலில் புதுச்சேரி மாநிலத்தில் மாவட்ட அளவிலான கூட்டங்கள் ஒருமுறை கூட கூட்டப்படவில்லை எந்த ஆண்டிலும் என்று அதிர்ச்சிகரமான தகவலை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, கடந்த ஆட்சியின் போதும் கூட முதலமைச்சர் தலைமையிலான கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் நடந்ததாக அதிலே சில ஆண்டுகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளில் அது நடக்க அந்த ஒரு முறை கூட நடக்கப்படவில்லை. எனவே அதையும் காலமுறைப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இங்கே யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு தனியாக பயிற்சி மையம் வைத்து பயிற்சி அளிக்கிறார்கள். எஸ்எஸ்சி ஓபிசி மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கிலே அரசு பணம் செலவழித்து அந்த பயிற்சி வழங்கப்பட்டாலும் ஒரு மாணவர் கூட முதல்நிலை தேர்வு கூட இதுவரை வெற்றி பெறவில்லை, ப்ரிலிமினரி கூட வெற்றி பெறவில்லை. எனவே இதற்கு இப்படி செலவு செய்வதை விட டெல்லியிலே இருக்கிற தனியார் இதற்கான நிறுவனங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாஜிராம் ரவி நிறுவனம் இருக்கிறது. அதுதான் இந்தியாவிலே முதன்மையான நிறுவனம். அங்கே எஸ்சி எஸ்டி பிரிவினரிலிருந்து 10 அதுபோல் ஓபிசி பிரிவினரிலிருந்து 10 பேரோ 20 பேரோ இங்கிருந்து மாணவர்களை அனுப்பி அவர்களை அங்கே பயிற்சி அளித்து அந்த செலவு தொகையை அரசு ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் ஆண்டுக்கு 5 மாணவர்களாவது நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த கோரிக்கையும் எடுத்தோம். நிச்சயமாக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மாணவர்கள் முன் வந்தால் நாங்கள் செய்கிறோம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு மிகவும் நல்ல முறையிலே மகிழ்ச்சிகரமாக இருந்தது. முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தலைவருடைய வாழ்த்துக்களை அவர் தெரிவிக்க சொன்னார். அதையும் தெரிவித்தோம்.